நாலாம் பத்து முதல் திருவாய்மொழியில் ஒரு நாயகம் வாய்ந்த திருவாய்மொழியில் அடிசேர் முடியினராகி அரசர்கள் தான் தொட இடிசேர் முதல் எம்ப நாலாம் பத்திரம் முதல் அந்நிய பரந்த சட்டம் அதெல்லாம் அடி அடிசேர் முடியினராகி நாலாம் பத்து முதல் திருவாரூர் மூணாவது பாகம் இடிசேர் முற்றத்தி எம்ப இருந்தவர் தான் போய் பாசு வேகன் பாருங்க அது அவதாரிக அதில ஒலிக்கி விட்டு அந்நிய பரமாக இருக்கும் முரசுகளை முழங்க விட்டு அந்நிய பரவாய் இருப்பது வார்த்தை இல்லையா பிள்ளை தயார ஒத்து போதும் சொந்த வாக்கியம் அதாவது இவன் தொடுகிற உதவி தன் காதில் கேட்டால் தங்களுக்கு இழுப்பு இன்னான் தொழில் தொழில் முடியாது இருந்தான் போலக்கம் இருந்தான் இவன் நாளைக்கு தன்னை தொழில் இருந்து இவன் பிரார்த்திக்கிற விடத்துல அது தன் காதில் கேளாதபடி
அப்படி அந்நியபரராக இருப்பதுன்னா அந்நியபரராக அனாதரித்து இவர்கள் சதாபசியந்தி என்று அனவரத பகவத் அனுபவத்தை திளைப்பவராக நம்மை அனாதரித்து இருக்கக்கூடியவர்கள் அந்நியபராக இருக்கக்கூடியவர்கள் ஆனபடியினால் அவர்களோடு பொழுதுபோக்க ஒண்ணார் இல்லையா. ஈஸ்வரோகம் என்றிருக்கிற பிரம்ம ஈசானாதிகளை கொண்டு பொழுது போக்கவோ பகவத் அனுபவத்திலே அந்நியபரராக இருக்கிற ரிஷிசூரிகளை கொண்டு தொழுது போகவோ சரி இதுக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. தாசனடிய வந்துடுறடிய இப்பதான் எஸ்எம்எஸ் கொடுக்கூடாது பல்க் எஸ்எம்எஸ் வந்துடுறேன் சரி. இப்படி சம்சாரிகள் போக பிரம்மருத்ராதிகள் போக நித்தியசூரிகள் போக பாக்கி ஈஸ்வர கோட்டி ஒன்று தான் இருக்கு. இத்தனையும் உரிசூரி கொண்டு போன உரிசூரை கொண்டு போறவரை கொண்டு பொழுது போகும். சரி ஈஸ்வரனுக்கான அவனை கொண்டு பொழுது போக்கலாகாதோனாக இத்தனையும் உரிசூரை கொண்டு போனோம் அத்தனையும் கொள்ளையடித்து கொண்டு போனவன் இல்லையா அப்படிப்பட்டவனை கொண்டு பொழுது போக்கவோ ஆரை கொண்டு எத்தை விசாகுவது என்கிறார். இனி வருந்தியும் இன்னொருத்தரை கொண்டு உசாகுவதற்கு இல்லை. என் உசாகோ சமாத்வாதசதத்ராகம் என்னும்படி இல்லையா சொல்லலாமிலே அவளுக்கு அப்படியே நமக்கு ஏதேனும் உண்டோ கலவியிலே அபரியாப்தி இருக்கிறபடி இல்லையா. என் உசாகோ யாரை கொண்டு உசாகோ கர்த்தான் இருக்கு. இனி என் உசாகோன்னாக்க அப்படி இல்லையா உசாகுவதுன்னா விருத்த கீர்த்தனை பண்ணணும் இல்லையா இல்லையா அப்படிலாம் அங்கே என்ன மாறுதோ தெரியுமா அப்படிலாம் இருந்தோம் ஏதாவது சொல்லித்தானமாக தேர்ச்சிக்கணும் அந்த விருத்த கீர்த்தனம் பண்ண முடியும் இருந்தது அவளுக்கு. யாருக்கு சமாத்வாச தத்ராகம் ராகபசிய நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் இல்லையா அப்படின்னு தானும் பெருமாளுமாக இல்லையா 12 வருஷ காலம் இல்லையா அனுபவிச்சதானே இல்லையா மானு சுகத்தினுடைய எல்லை. ஏன் சமாத்வாதச தத்ராகம் துவாதசமாகனா 12 வருஷ காலம் பிராட்டி பெருமாளை கைப்பிடித்து கொண்டு திருவயோத்தியில புக்கு திரும்பவும் வனவாசத்துக்கு புறப்படுறதுக்கும் நடுப்புற 12 வருஷ காலம் சமாத்வாச தத்ர தத்ரனாக்க அந்த திருவயோத்தியிலே ராகவசிய நிவேசனே இங்க ராகவன் சப்தம் பெருமாளை குறிக்க சப்தம் இல்லை இங்க சக்கரவர்த்தி தசரதனை குறிக்க சப்தம் அவரு ராகவன் தானே அதுவும் ரகுவும் சேர்ந்து குறித்தவன் தானே ராகவசிய நிவேசனே. என்ன அங்கே ராகவன்கிறதுக்கு பெருமாளுங்கிறது விட்டு தசரதம்னு அர்த்தம் பண்ணுறது என்ன சாரஸ்தம் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா 60,000 ஆண்டு மலடி விட்டு கிடந்தான் ஒருவன் ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து அவள் தான் இல்லையா மருமகளும் மகனுமாக சுகமாக இருப்பதற்கு எவ்வளவு சுகங்களை குவித்து வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ராகவசிய நிவேசனே முஞ்சானா மனுஷான் போகாது மனுஷர்கள் அனுபவிக்கக்கூடியதான ஆனந்தத்துடைய எல்லையை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி உஷா ஊவதற்கு அவளுக்கு ஒரு விஷயம் உண்டாகுது. சமாத்வாதச தத்ராகம் ராகவசிய நிவேசனே முஞ்சானா மனுஷான் போகான் என்று சொல்லலாமிரே அவளுக்கு. ஏன்னா யாரையான சிலர் கொண்டு விருத்த கீர்த்தனம் பண்ணி தானே தரிக்கணும் இல்லையா அவளுக்கு விருத்த கீர்த்தனம் பண்ணுவது அனுபவித்த அபரியாப்தினா என்ன இருக்கும் இல்லையா பூர்ணத்துவம் இல்லையா. அப்படியே நமக்கு ஏதேனும் உண்டோ கலவியில் அபரியாப்தி இருக்கிறபடி நமக்கு என்ன இருக்கு ஒரு நாள் அப்படிலாம் ஒன்றே அனுபவிச்சதில்லை. உஷாவுவதற்கு விருத்த கீர்த்தனம் பண்ணுறதுக்கும் இல்லையா நம்மிடத்தில் ஒன்றும் புஷ்டியாக ஒன்றும் அனுபவம் இல்லை. ஆகையினால என் உஷாகும் இல்லையா அப்படியே இல்லையா சமாத்வாச சத்ராகம் என்று சொல்லலாமிலே அவளுக்கு அப்படியே நமக்கு ஏதேனும் உண்டோ என கலவியில் அபரியாப்தி இருக்கிறபடி
ஆறைக்கொண்டு நெஞ்சு போலே நமக்கு பாங்கா இருப்பவர் உண்டோ ஆனால் செய்ய அடுப்பதென்று. இப்படி ஒருவரையும் கொண்டு ஒன்றும் சொல்லி பொழுதுபோக்க முடியாதவருக்கு தன் நெஞ்சை கொண்டுள்ளது உதாக முடியாது. ஆனால் இப்போ மற்றவர்களுக்கு நெஞ்சு போனது போல இல்லை தனக்கு தரப்பு நெஞ்சு போகிறது என்ற மற்றவர்களுக்கு உஷாவுவதற்கு யாரையும் அனுப்புவது உண்டாக இருந்தார்கள். உஷாவுவதற்கு விருத்த கீர்த்தனம் பண்ணுவதற்கு பழைய அனுபவத்தினுடைய பூர்த்தி உண்டாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ நான் என் நெஞ்சை விட்டு ஆற கொண்டு உஷாவுகிறேன். உடந்து இனி யாரை கொண்டு என் உஷாகோ ஓத கடல் ஒலிந்தீர்கள். அங்குத்தையது இங்கே நடையாடா நின்ற பின்பு நாம் அங்கே போகுமத்தனை. இல்லையா, ஓதங்கள் அந்த கடல் போல இருந்துள்ள வேத கோஷமானது எங்கும் பரம்பா நின்ற தெந்திருப்பேரையும் வீட்டிருந்த. இல்லையா, அங்குத்தையது இங்கே நடையாடா நின்ற பின்பு நாமும் அங்கே போய் புகமத்தனை. அங்குத்தையதுன்னு என்ன அர்த்தம்? அங்குத்தை எப்படின்னா பரமபதம், இங்குத்தை எப்படின்னாக்கே இந்த பிரகிருதி. அங்குத்தைய வஸ்துவானது இங்கே நடையாடான் என்ற பின்பு பரமபதத்தில் இருக்கக்கூடிய பகவான் இங்கு வந்து தெந்திருப்பேரையிலே வீற்றிருந்த பின்பு இனி நாமும் அங்கே போய் புகமத்தனை. நடையாடான் நடையாடின பின்பு நடையாடுதல் அப்படின்னா வந்து சஞ்சரித்தல் வசிப்பல். அங்குத்தையது இங்கே வந்து நடையாடா நின்ற பின்பு நாமும் அங்கே போய் புகுமத்தனை என்றோ. ஓதங்கிழந்த கடல் போலே சரி, அங்கிருந்தவன் இங்கே வந்து இப்போ எங்கே வந்து புகுந்தான், நீ இப்போ எங்கே போகப் போற அப்படின்னு கேட்குறியா? ஓதங்கிழந்த கடல் போலே இருந்துள்ள வேத கோஷமானது எங்கும் பரமான் இந்த தெந்திருப்பேரையே, அந்த தெந்திருப்பேரையில தான் இங்கே உள்ள தெந்திருப்பேரையில அங்குள்ள வஸ்துவானது அங்குத்தைய வஸ்துவானது வந்து நடையாடான் என்றும். அந்த தெந்திருப்பேரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஓதங்கிழந்த கடல் போலே இருந்துள்ள வேத கோஷமானது எங்கும் பரம்பான் என்றுள்ள தெந்திருப்பேரையில் வந்து வீற்றிருந்த. நல்வேதம் வேதானாம் சாமவேதோஸ்மி என்கிற சாமத்வனியாய் கிடக்கிறத்தனை பார்த்தவிடம் என்றும். எங்கும் சாமத்வனியாக ஒலித்து கிடக்கிறத்தனை பார்த்தவிடம் எல்லாம் அவ்விருப்பை கண்டு முக்தர் சாமகானம் பண்ணி பிரீத்திக்கு போக்குவிடமாக. இப்போ பரமபதத்தில் உள்ளவன் இங்கு வந்து சந்நிதி பண்ணான்னு சொன்னா, அப்ப அவ்வூருக்கு இவ்வூருக்கு ஏதாவது ஒரு சாமியம் இருக்கும் இல்லையா? அந்த பரமபதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இல்லையா, ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஹாவு ஹாவு ஹாவுன்னு அது சாமகானம். எங்கேயும் முக்தர்கள் எல்லாம் அனுபவ பிரீத்தர்களாக சாமகானம் பண்ண முடியாத இடக்குமோ இடமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சாமகானம் இங்கு ஒலிக்கிற காரணத்தால அங்குத்தைய வசுவான இங்கு வந்தபோது இந்த தெந்திருப்பேரையை பார்த்து இங்கே நடையாடாங்க. ஓத கடல் ஒலி போலே இருந்து எங்கும் வேத கோஷமான் எங்கும் பரமான் நல்வேதம் வேதானாம் சமவேதோஸ்மி என்கிற சாமத்வனியாய் கிடக்கும் அத்தனை பார்த்தவிடம் என்றும். அவ்விருப்பை கண்டு முக்தர் சாமகானம் பண்ணி பிரீத்திக்கு போக்கு விடுமா போல இங்குள்ளவர்களும் இவ்விருப்புக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த பிரீத்திக்கு போக்கு விட்டு இவர்களும் சாமகானம் பண்ணுவார். இந்த இப்படிப்பட்ட திந்திரி பேரையில் வீற்றிருந்த முழங்கு சக்கர முழங்கு சங்க கையன் வேதத்வனியாது ஸ்ரீ பாஞ்சதன்யத்தை கிட்டி பிரதித்வனியதான் இருக்கும். அதாவது வேத ஒலியானது ஸ்ரீ பாஞ்சதன்யத்தை கட்டி பிரதித்வனியா பிரதினா அதனுடைய எதிரொலி. ஸ்ரீ பாஞ்சதன்யத்துடைய துவாரத்தில் வேதத்வனியாது வந்து புக்கு இல்லையா? இப்போ அதிலிருந்து வேதத்வனிக்கு பிரதித்வனியானது ஸ்ரீ பாஞ்சதன்யத்துலேருந்து அவ்வூரில் உள்ள சொல்ற அந்த ஊரில் உள்ளதான வேத ஒலியானது கடல் ஒலி போல அவ்வளவு இல்லையா ஆனந்ததான துவனி வந்து ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தில் புகுந்து இப்போ பாஞ்சஜன்யமானது அந்த வேத துவனிக்கு பாஞ்சஜன்யத்திலிருந்து பிரதித்வனி புறப்படும்படியான இல்லையா
அப்படி முழங்கு சங்க கையன். அவன் கையில் இருக்கிற சங்கமானது முழங்கி கொண்டிருக்கும். சுவாரஸ்யம் புரியுதா? சங்க கையில் இருக்கும்போது எப்படி முழங்கும்? முழங்கு அப்போ வேதம் துணியானது பாஞ்சதன்யத்தில் இப்போ வந்து பிரதித்வனி பிரதித்வனி ஏழா நிற்கும்போது எதுக்கு சாதிக்கிற? முழங்கு சங்க கை, முழங்கு சங்க வாயன்னு சொல்லலை, முழங்கு சங்க கையன்னு சாதிக்கிற. சங்கம் கையில் இருக்கும்போது எப்படி முழங்கும்? முழங்கு சங்க கையன்னு சாதிக்கிற. சங்கம் இருப்பதோ கையில், ஆனா முழங்குறது முழங்கு சங்க கையன். வேதம் துணியானது ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை கட்டி பிரதித்வனியடா நிற்கும். அப்படிப்பட்ட முழங்குகிற சங்கத்தை கையில உடையவன் அவன் மாயத்து ஆண்டே. அவனுடைய அவனுடைய ஸ்மித வீக்ஷணாதிகளிலே மீள உண்ணாதபடி அகப்பட்டேன். மூழ்கி அகப்பட்டேன்னு அவன் மாயத்து. அவனுடைய ஆச்சரியம் நம்ம மூழ்கடிக்கக்கூடியதான, நம்ம அகப்படுத்தக்கூடிய அவனுடையதான மாயங்கள் எதுன்னு கேட்டா அஸ்மித வீட்சணாந்தம். இல்லையா, ஸ்மிதம்னா மந்தகாசம், வீட்சணம்னா கட்டாட்சம். அவனுடைய மந்த ஸ்மித கட்டாட்சாதிகளிலே, அதான் ஸ்மித வீட்சணாதிகளிலே மீள ஒண்ணாதபடி அகப்பட்டேன். அன்னையர்கள் என்னை எண்முனிந்தேன். இல்லையா, பிராப்தி உண்டென்னா சீர்வத்தனையோ, சீற்றத்துக்கு எதிர்த்தரையும் வேண்டாவோ, தர்மி உண்டாய் முனிய வேணுமே என்றார். இப்படிப்பட்ட எண்ணப்போ அன்னையர்கள் நீங்கள் ஏன் முனிஞ்சி போட்டு இல்லையா, முனிவதில் சீர்வு கோபப்பட்டு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன கோபப்பட்டு வார்த்தை, பிராப்தி உண்டு என்னாச்சு? பிராப்தின்னு அர்த்தம் உரிமை. சுவாமி உஷா துணை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆவேனும் ஒருத்தர் இருக்கணும், அவர் ஒரு விருத்த கீர்த்தனம் பண்ணி தரிக்கணும். இப்போ விருத்த கீர்த்தனம் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். முதல்ல யாரும் இல்லை. இப்போ யாரோட, அதாவது இப்போ நெஞ்சை பண்டு நெஞ்சை இழந்தார் சிலர், சிலரை கொண்டு விருத்த கீர்த்தனம் பண்ணி தரித்தீர்களோ அப்படின்னு சொன்னது இங்கே கேள்வி கேட்டவர் அசோக வனத்து சீதை வன சொல்றது கேள்வி கேட்டார். அவள் நெஞ்சம் இழந்தவன் தான் அவள் இல்லையா, சிலரை கொண்டு விருத்த கீர்த்தனம் பண்ணி தரிக்க முடியோ, நீயும் தரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். முதல்ல ஆறு இல்லை, அவளுக்கு சிலர் உண்டாக இருந்தார் இல்லையா. விஷயம் இல்லை, முதல்ல உஷா ஊதற்கு இல்லை, ஒருவரும் ஒருவர் குடியும் உண்டாகவில்லை. எனக்கு அது இல்லை, எனக்கு யாரும் இல்லை. எனக்கு சம்சாரிகளோடையும் உஷாக முடியாது, எனக்கு குருமுருகாதிகளோடையும் உஷாக முடியாது, எனக்கு நித்திய குருகளோடையும் உஷாக முடியாது, எனக்கு அவனோட ஈஸ்வரனையும் உஷாக முடியும். ஏன் தேச காலாந்திர எனக்கு சம்பவம் சம்பவம் இல்லையா, எனக்கு யாரும் இல்லை. சரி, யாரும் இல்லாதது மட்டும் இல்லை, யாராலும் உண்டாக இருந்தால் கூட இந்த எனக்கு உஷாவுவதற்கு விஷயம், உஷாவுவதற்கு விருத்த கீர்த்தனம். விருத்தம் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே நடந்துட்டு, வர்த்தமானம் இப்போ நடக்கிறது, வர்த்திஷ்யமானம் இது நடக்க போகுது. விருத்த வர்த்தமான வர்த்திஷ்யமானது, விருத்தம்னா ஏற்கனவே நடந்தது இல்லையா. சாதாரணமாக உத்தரவு கொண்டு உஷாவுதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா, அவர்களிடத்துல தாங்கள் அனுபவித்த பண்டைய அனுபவங்கள்லாம் சொல்லி இல்லையா, அதனால் இப்போ இருக்கிற அனுபவ அபாவத்தை ஓரளவு மறக்கிறது. இதான உஷாவுது எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு ஒன்று. அவளுக்கு விருத்த கீர்த்தனம் பண்ணுறதுக்கு
பண்டிகை எத்தனை ஆனந்தங்களை பெருமாளுடைய சுகத்தை அனுபவிச்சிருந்தா அவளுடைய இல்லையா அனுபவத்தை ஒரு பரியாப்தி இருந்தது. இந்த பரியாப்தி அபரியாப்திங்கிறது ரெண்டு விதமான அர்த்தம் வரும். என்ன படைசிவரும் திருப்பூர் ஆண்டவன் இதுக்கு அந்த ஆறாவது உதயங்கிறதுக்கு அபரியாப்தாங்கிறது அப்படி ஒத்துட்டது இல்லை. அதனால சம்பிரதாயத்தை போட்டுட்டு தான் நான் சொல்றேன். அபரியாப்தம்னாக்கு போதுமானது இல்லைன்னு அர்த்தம். என்ன அதாவது பரியாப்தமான அமிர்த பரியாப்தமான அமிர்தமாக இல்லை அபரியாப்தமாக இருந்தோம்னா என்ன அர்த்தம் போரா மாட்டினார். அது எப்படியோ கொண்டு போய் அப்புறம் அர்த்தம்லாம் கொண்டு வரணும். அதுதான் இப்போ சீதைக்கு விருத்த கீர்த்தனம் பண்ணும் அளவு அனுபவத்தை பரியாப்தி இருந்து என்ன சொன்னா சமாத்வாச தத்ராகம் ராகவசிய நிவேசனே முஞ்சானா மானுஷான் போகான்னு சக்கரவர்த்தி துரும்பெடுத்து துரும்பெடுத்து கொடுத்த தண்ணீர் துரும்பெடுத்து கொடுத்ததாரே பரிபூர்ணமான சுகானுபவத்தில் 12 வருஷ காலங்கள் மனுஷ ஆனந்தத்தினுடைய எல்லைகளை அனுபவிக்கும். மானுஷான் போகானு புஞ்சானா ராகவசிய நிவேசனே சமா துவாதச தத்ராகம் ஃபார் லாங் லாங் 12 இயர்ஸ் இல்லையா ராகவசிய நிவேசனே இல்லையா சக்கரவர்த்தியினுடையதான படைவீட்டு முன் அது 60,000 ஆண்டுகள் மலடு விட்டு கிடந்தானது. அவனுக்கு லோகத்தையே இல்லாத ஒரு அற்புதமான புத்திரன் உண்டாக இல்லையா அவருக்கு உயர்ந்த குலந்த மனம் முடித்து அந்த பெண்ணும் அவனுமாக அனுபவிப்பதற்கு அவன் தண்ணீர் துரும்பறுத்து இந்த லோகத்தை உள்ள மனுஷரவது ஒரு அத்தனை ஆனந்தங்களை கொண்டு சேர்த்தான். ஆகவேகள் அத்தனையும் 12 வருஷம்தான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு அனுபவத்தை பரியாப்தி இருந்தபடி எனக்கு அது மட்டும் எனக்கு அனுபவத்தில் அபரியாப்தி இருந்தது. சுவாமி சேர்ந்திருக்கிறதா வந்து அனுபவம் அதாவது இவளுக்கு அதாவது கலவியில் இருந்த காலத்திலேயே அனுபவம் பூர்த்தி இல்லை. அவன் மேலே அளவற்ற வியாமோகம் இருந்தது. அவனை இவ்வளத்தில் அளவு கிடந்து நடித்தான் இல்லையா அதுவும் போயிட்டு இருக்கும். ஏன் அதாவது கலவியில் பூர்த்தி இல்லைன்னாக்க துக்கம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. அகத்துறையை நல்லா பிடிச்சிக்கணும் சொல்கிறேன் நிறைய சொல்கிறேன். இப்போ அவளுக்கு அனுபவத்தில் பரியாப்தி இல்லாத காரணத்தால் இப்போ ஆற்றாம வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. முன்பு இல்லையா அனுபவ காலத்துலேயும் ஆற்றாமை தான் அந்த சொத்தேருந்து அனுபவம் போகிற பிறகு இப்போ ஆற்றாமை இன்னும் அளவுக்கெடுத்து போயிடுச்சு. போதங்கள் அதுக்கு எதுவும் இல்லை. ஓகே அன்னையர்கால் என்ன என்முனிங்க பிராப்தி உண்டாய் சீர்வந்தனையும் உங்களுக்கு என் மேலே என்ன முறிவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்கிற காரணத்தாலே உடனே கத்தி தீர்த்துருதோ இல்லையா சீற்றத்துக்கு எதிர்த்தலையும் வேண்டாமோ இல்லையா எங்கள் காலேஜில் சுந்தரம் ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர் இருந்தேன் போன அவதான் இருந்துச்சு அவள் போன வந்து கண்ணு முன்னு கத்தா இருந்தார்னா அவர் யாருமே தான் அவங்க எப்பவும் போயிருப்பான். ஏ ஏ இவர் கத்த ஆரம்பிச்சார்னா கண்ணை முன்னு இவர் எப்போ கண்ணு முன்னு கத்துவார். இவர் கத்த ஆரம்பிச்சார் அவன் எப்போ பட்டு போயிருப்பான். இவர் பட்டு கத்து யார்கிட்ட கத்திருக்காரு தெரியாது. அது மாதிரி நீங்கள் சொல்லுவேன் இல்லையா பிராப்தி உண்டாய் இல்லையா முடிந்த அத்தனையோ இல்லையா சீற்றத்துக்கு எதிர்த்தனையும் வேண்டாம். நம்ம யாரை திட்டோம் இல்லையா கேட்டு இது நமக்கு அக்னாலஜ் பண்ணுறதுக்கு வந்து வேண்டாமா இல்லையா தர்மி உண்டாய் முடிய வேண்டுமே தர்மி என்றைக்கோ போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் எதை கண்டு முடிச்சிட்டீங்கோ யா ஏன் தர்மி எங்கே போயிட்டுன்னு கேட்டால் தர்மி மாயத்தை ஆழ்ந்தது
प्रयोजन पराधीन मुनि प्रयोजन इन अगपुर सीटों के मुनि प्रयोजन कृष्णन महोपकार चतुर्थी मीनमें वस्तु समर्पित पे திரும்பி மீளக் கொள்ளாதபடி சமர்ப்பிப்பது இல்லையா இதுதான் அனன்யார்க நிருபாதிக சேஷத்தை இல்லையா அந்த குறிக்கிற ஆய அப்படிங்கிற ஆகாரத்துக்கு மேல ஏறி கழிந்த நாலாம் வேண்டுகள் வேப்பம் கண்ணபிரானுக்கு தோற்றம் கண்ணபிரானுக்கு எதை தோற்றம் எதை தோற்றேன் என் பெண்மை தோற்றேன் என்னுடைய ஸ்திரீத்வத்தை அனன்யார்கமாக இனி திரும்ப பெற வழி இல்லாதபடிக்கு उपकार उपकार मुनिंदु सकड़ उदैत्तदु मायप्पे मुरैयुंडदु मरुदिलै पोनदु कनिंद विळैविक्कु कंडरिंददु इप्पडिप्पट्ट महोपकारंगळ पण्णिन कण्णनुक्कु एन् पेण्मै तोट्टदु मुनिंदु सकड़ उदैत्तदु सकड़ उदैत्तदु कारण एन्न मुनिंददु एन्न मुनिंददु अभी
ஒரு கோபத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு அந்த கோபத்துக்கு ஒரு வியாஜம் தேடி அதனால கோபம் விட்டு முனிந்து சகடம் செய்கிற காரியத்தில் ரொம்ப அழகாக செய்யும் முனிந்து சகடம் உதைத்து அதுக்கப்புறம் மாயப்பேய் முறை உண்டு. மாயப்பேய் முறைன்னு மாயம் அதாவது ஏற்கனவே இந்த மாயப்பேய் முறை உண்டுங்கிறது ஒரு அழகு. அது என்னன்னாக்க யாரும் அடையாளம் காண ஒண்ணாதபடி இல்லையா அந்த தாயோட வடிவு சேர்த்து வடிவு இட்டுக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்துடுவாங்க பேய் அவ்வளவு வஞ்சகத்தோடு இல்லையா யாரும் அடையாளம் காண ஒண்ணாதபடி தாய் என்று கோலம் விட்டு வந்ததான பேய் அந்த பேயினுடையதான மாய பேய் முதலில் அத பேய் என்று தன்னுடைய சர்வக்கியத்துவத்தால் உணர்ந்தான் இல்லை அந்த முளைப்பாலுடைய சுவையில வேறுபாட்டு அறிந்து இது தாய் இல்லை பெய்யணும் வந்தவள் தாய் மேடம் கொண்டு வந்த பேய் என்பது மாய பேய் என்பது எப்படி இருந்தால் சர்வஜ்ஞானபடியா அறிந்தான் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம். குழந்தைக்கு தன் தாய்ப்பாலுக்கும் இல்லையா வேற்றுப்பாலுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமே அந்த சுவை மாற்றத்தை கொண்டும் இல்லையா மாயப்பை முறை கொண்டு அவளை அழித்து இப்படிப்பட்ட பேருபகாரம் பண்ண கண்ணா மருதிடை போய் நன்றா ஒன்றாக இணைந்து வந்த நடுவில் இடைவெளி இல்லாமல் வளர்ந்ததான இரண்டு மருத மரங்களுக்கு இடையே போய் இல்லையா அது பெருமாள் அந்த மருத மரங்களுக்கு இடையில போனதை எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க அந்த மரங்கள் முறிந்து விடுகிறதான அந்த அழகான ஓசையை காதார்கள் கடகடா சேர்ந்த சமாகர்ணன தற்பரா இல்லையா ஜகாம யமலார்ஜுன ஜகாம இல்ல புண்டரீகாட்சா யமலா யமலார்ஜுனையோர் மத்திய ஜகாம கமலேக்கணா கண்களை ரெண்டு கண்களையும் விரிந்த அந்த ஆச்சரியத்தினால் ரெண்டு கண்களும் விரிய நோக்கி கொண்டு அந்த யமலார்ஜுனையோர் மத்திய ஜகாம கமலேட்சணா எதை தத கடகடா சத்த சமாகர்ணன தற்பரா அந்த மரமானது இற்று முறிந்து விடுகிறதான அந்த சப்தத்தை கேட்பதில் நோக்குள்ளவனா அதுல அசுர ஆவேசம் இருக்கு அவர்கள் அழிக்கணும் இல்லையா அப்படின்னு ஈஸ்வர பாவத்தோடு போய் அவைகள் கூட்டு இல்லையா மனம் முழிந்து விழுகிற சப்தம் காதுக்கு ரொம்ப கடகடா சத்தம் ரொம்ப அழகா இருக்கு அதை காதால கேட்க வேண்டும் என்று இல்லையா தத கடகடா சத்த சமாகர்ணன தத்பரா இல்லையா யமனார்ஜுனையோர் மத்திய ஜகாம கமலேட்சணா போனாய் மாமருதியின் நடுவே என் பொல்லாய் அந்த பாகத்து அந்த ஓசையை கேட்கணும் இந்த ஓசை ஓசை கேட்கறது ரொம்ப தாத்பரியம் உள்ள மட்டும் முனிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் முறை உண்டு மருதிடை போய் கனிந்த விளவுக்கு கன்றறிந்தார் இல்லையா இது பகவானுக்கு பிரதிகூலமாக வந்த ரெண்டு வஸ்துக்கள்ல இவைகளுடைய பிராதிகூல்யத்தை நிவர்த்திக்கிறதுக்கு வஸ்தந்திரம் பேணாமே இதுல ஒரு வஸ்துவை கொண்டு இல்லை இன்னொன்றையும் முடித்தோம் இப்படி ஒரு சாதுரியம் கனிந்த விளவுக்கு கனிந்த விளவுன்னா விளங்க அதுக்கு கண்டறிந்த வர்சாசுரன் கபித்தா கபித்தாசுரன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தவங்க சேர்ந்தே முடித்தார் இப்படிப்பட்ட பேருபகாரங்களை பண்ணி இல்லையா அவனின் மனதை கலந்தான் நானும் அந்த உபகாரங்களுக்கு தோற்று இல்லையா அவனுக்கு என் பெண் பெண் பெண்மையை என் ஸ்திரீத்துவத்தை அனந்தியாகமாக முனிந்து சகடம் உதைத்து மாயப்பை முறையுண்டு மருதிலை போய் கனிந்த விளவுக்கு கண்டறிந்த கண்ணபிரானுக்கு என்மை என் பெண்மை தோற்றேன் முனிந்தினி என் செய்தியில் அன்னமீகிறார் இல்லையா இனி இவ்வளவையும் நன்கு அறிந்த பிறகு இல்லையா
என் கூடவே தானே இருக்கேன், நான் என்னென்ன இருந்து எப்படி இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவ்வளவே அறிந்த பிறகு இனி என்னை முடிந்து இதெல்லாம் நான் இழக்கிறதுக்கு முன்னால் என்னை முடிந்திருந்தீர்களானால் நீங்களும் உங்களுடைய அபேட்சத்தை பெற்றிருப்பேன், நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். இப்படி கண்ணபிரானுக்கு என் பெண்மை நான் இழந்த பின்பு இனி முனிந்து என் செய்ய அன்னைக்கு முடியதானே இனி முனிந்து எந்த பிரயோஜனம் முனிந்தீன் இனி என் செய்தீர் அன்னமீர்தான் முன்னி அவன் வந்து வீட்டில் வந்த அன்னமீர்தான் இல்லையா, அதான் மூப்பும் முதன்மை முடியவன் என்னை வெய்யத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, என்னை வெய்யத்துக்கு உங்களுக்கு இல்லையா மூப்பு வயது இருக்குங்கிற காரணத்தாலே இல்லையா அவங்க முறிந்து என் செய்தி முன்னி அவன் வந்து வீட்டிருந்த முன்னி அவன் வந்து வீட்டிருந்தேன்னு அர்த்தம் இல்லையா நான் இல்லையா இங்கே இருக்கிறது தெரிந்து என்னை சுவீகரிப்பதற்கு அவன் ஏற்கனவே முன்பே வந்து வீட்டிருந்த முன்னி அவன் வந்து வீட்டிருந்த கனிந்த பொடில் திருப்பேரையிற்கே காலம் பெற என்னை காட்டுமென்றே இனித்தான் இல்லையா நீங்கள் இல்லையா ஏதேனும் பிரயோஜனம் பெற வேண்டும் என்னை முறிந்து நீ உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இனித்தான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள காரியம் எது அப்படின்னு கேட்டாங்க அந்த தென்திருப்பேரையில் போய் அவனுக்கு என்னை காலம் பெற இல்லையா காலம் பெற நினைத்தோம் விளம்பம் இல்லாமல் என்னை கொண்டே அவனுக்கு பார்த்து இனி இது ஒண்ணுதான் நீங்கள் செய்யக்கூடிய பிரயோஜனம் உள்ளதாக இனி நீங்கள் என்னை முனிந்து ஒரு பிரயோஜனம் இல்லை முனிந்து சகடம் உதைத்து வாயப்பே முளையுண்டு மருந்து இழைப்போய் கனிந்த விளவுக்கு கண்டறிந்த கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் முனிந்தினி என் செய்தீர் அன்னமீர்கள் முன்னி அவன் வந்து வீட்டிருந்த கனிந்த ஒளிர் திருப்பேரையிற்கே காலம் பெறவென்னை காட்டுமினேன் இது பாதுரத்துடைய பாவார்த்தம் இதுதான் திருவாராயிரப்படியில் சுவாமி பிள்ளான் வியாக்கியானம் பண்றார் முனிந்து உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு போருமோ என்று அவர்கள் பின்னையும் தன்னை முனிய பின்னையும் திரும்பவும் முனிய எல்லாம் தான் சொல்ற இருந்தாலும் இது ஒரு பேச்சா பெண்ணா பிறந்த பின்பு இல்லையா ஸ்திரீத்வம் கிடக்க இப்படி பேசலாமா ஏன் நீ இப்படி அவன் இருக்கிற இடத்துக்கு நான் சென்று சேர்ந்தல்லது தரிக்க மாட்டேன் வேற எதை கொண்டு என்னால் பொழுதுபோக்க இயலாது இதை இனி உஷாகுவதற்கு இயலாது அவன் இருக்கிற இடத்து போய் என்று தரிக்க மாட்டேன் இந்த வார்த்தை சொல்வது இது உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு அழகோ உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு சேருமோ என்று அவர்கள் மேலும் முடிங்க என் ஸ்திரீத்வம் எங்க இருக்கு அது போட்டு இப்போ நான் செய்கிற காரியம் என் ஸ்திரீத்வத்துக்கு பொருந்துமோ தானே கேட்கிறீர்கள் ஸ்திரீத்வம் இந்த என்னிடத்தை இருந்தால் பொருந்தாதுதான் இல்லையா அது போயிடுச்சுங்கிறார் உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு போருமோ போருமோனா பொருந்துமோன்னு நீ சொல்கிற இவ்வார்த்தைகள் உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு பொருந்துமோ என்று அவர்கள் பின்னையும் இல்லையா அந்த அன்னையர்கள் திரும்பவும் தன்னை முனிய அவர்களுக்கு பதிலாக இந்த பாசுரத்தை பதிலாக சொல்றார் ஸ்தன்யார்த்தியாய் ரோஷத்தாலே சகடத்தை பாய்ந்த திவ்ய சேஷ்டி தத்துவம் வஞ்சனையால் வந்த பேச்சு மாயும்படி முறையுண்ட திவ்ய சேஷ்டி தத்துவம் கனிந்த விளவுக்கு கண்டறிகைக்காக விளங்கரியை குறித்து பார்த்தருடைய பார்வைக்கும் என் பெண்மை போற்றேன் இங்கே கண்ணன் அப்படிங்கிற இத சம்யா சப்தமா அதாவது ப்ராப்பர் நவுனா எடுத்துக்காம கண்ணன் அப்படின்னா கண்ணை உடையவன் இல்லையா கனிந்த விளவுக்கு கண்டறிந்த கண்ணன் இல்லையா விலங்கனியை வாய்ப்பதற்காக கையில கண்டறிந்து கொண்டு அது குறிபார்த்த இல்லையா கண்ணை உடையவனான கண்ணன் கண்ணன்கிற சப்தத்தை இல்லையா கண்ணன்கிற பெருமானுடைய சம்யாக எடுக்கிற கண்ணன்னா கண்ணை உடையவன் கனிந்த விளவுக்கு கண்டறிந்த கண்ண பிரானுக்கு கனிந்த விளவுக்கு கண்டறிகைக்காக
விளங்கனியை குறித்து பார்த்தவுடனே அந்த பார்வைக்கும் என் பெண் உண்டு. நீங்கள் இனி என்னை முனிந்து செய்வது என்னுடைய வரவு பார்த்து முன்னமே போய் அவன் வீட்டிலிருந்த நிரவதிக போக்கியமான சோலையை உடைத்தானே தெரிந்திருப்பேன். நிரவதிக போக்கியமான சோலைகள் பொழில்னு சொன்ன சோலைகள் அவைகளை உடைத்தானே தெரிந்திருப்பேரு. அந்த தெந்திருப்பேரையில முன்னி அவன் வந்து வீட்டிருந்தான். முன்னின்னு என்னத்தம், நான் இங்கு வந்து பிறக்க போவது தெரிந்து முன்னையே இல்லையா என்னுடைய வரவு பார்த்து எனக்கு முன்னமே போய் அவன் வீட்டிருந்தான். கொஞ்சம் வரதை பார்க்கணும்னாக்க அவர் முன்னாலே போய் தெரியும். என்னுடைய வரவு பார்த்து முன்னமே போய் அவன் வீட்டில் இந்த நிரவதிக போக்கியமான சோலையை விடுத்தாங்க. பசங்களாம் அந்த பொருளாட்டங்கள் காலையில் தோட்டத்துக்கு முன்னாலே அது மாதிரி முன்னி அவன் வந்து வீட்டிலிருந்த இல்லையா கனிந்த குழில் திருப்பேரையிற்கே என்னுடைய வரவு பார்த்து முன்னமே போய் அவன் வீட்டிலிருந்த நிரவதிக போக்கியமான சோலையை உடைத்தான தெந்திருப்பேரையிலே கொண்டு போய் அவன் பக்கத்திலே என்னை ஈண்டம் உடனடியா காலதேவன் தாமதம் இல்லாமல் என்னை காட்டி கொடுங்கோ என்கிறார். இது சுவாமி பிள்ளான் அருளிக்கிறார் செய்கிறதான ரொம்ப சங்கிரகமான வாக்கியம். இனி வீட்டில் அவதாரிக்க வைக்கிறார் சுவாமி நம்பிள்ளை அஞ்சாம் பாட்டு. இங்கனே விரைகை ஸ்திரீத்வத்துக்கு போராதுதான் என்று தாய்மார் அழைக்க இங்கனே விரைகை விரைகைனாக அவசரப்படும். இங்கனே விரைகை ஸ்திரீத்வத்துக்கு போராதுதான் என்று தாய்மார் அழைக்க அதுவும் பண்டே போயிற்று. எது எந்த ஸ்திரீத்வத்துக்கு இது ஏற்காது நீங்க சொல்றீங்களோ அந்த ஸ்திரீத்வம் பண்டே போயிற்று. பிரயோஜனம் இல்லாத திசையிலே கொடுபோகன் இல்லாதே என்னை ஏற்கவே கொண்டு போய் தெந்திருப்பேரையில் விழுந்தோம். ஏற்கனவே இவ்வளவு காலம் காத்திருப்ப என் ஸ்திரீத்வம் போயிற்று. இனி கொஞ்ச நாள் இல்லையா இன்னும் விளம்பித்தீர்களானால் இன்னும் கொண்டு போய் எந்த பிரயோஜனமே இல்லாத திசை வரும். அந்த திசை வருவதற்கு முன்னால என்னை கொண்டு போய் இல்லையா அவனிடத்தை செய்யணும் இல்லையா. பிரயோஜனம் இல்லாத திசையிலே கொடுபோகன் இல்லாதே என்னை ஏற்கவே ஏற்க வேண்டாம் இல்லையா. அதாவது விளம்பம் இல்லாமல் உடன் இல்லையா காலம் ஏற்க செய்ய ஏற்கனாக்க விளம்பம் இல்லாமல் இல்லையா என்னை ஏற்கவே கொடு போய் தெந்திருப்பேரையிலே விடுங்கோல் என்கிறார். முனிகிறது தான் எனக்கு ஹிதம் பார்த்தேயானால் என் ஹிதத்திலே பிரவர்த்திக்க பாருங்கள். சும்மா என்ன இங்கே இப்போ முனிவது ஏதோ உங்களுடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறதுனாக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ முனிவு திட்டுவது என் ஹிதத்துக்காக சொன்னால் என்னுடைய ஹிதத்துக்கு இதான் வழி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ என்ன திட்டது என்னுடைய பெனிஃபிட்டுக்கா இல்லை உங்களுடைய ஈகோ கிராட்டிஃபிகேஷனுக்கா அது உங்களுடைய ஈகோ கிராட்டிஃபை நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க இல்லை என் ஹிதத்துக்கு என் பிரயோஜனத்துக்கு தான் என்னை கொண்டு முதல்ல அங்கே இருக்கு. நீங்கள் இப்பொழுது முனிகிறது தான் என் ஹிதம் பார்த்தேயானால் என் ஹிதத்திலே என்னுடைய ஹிதத்திலே பிரவர்த்திப்பதாவது என்ன என்னை கொண்டே கேட்பேன். இது அவதாரிக்க பாசுர வியாக்கியானம் பண்ணுறார் முனிந்து இத்தியாதி இல்லையா என் நினைவுதன்னை புத்தி பண்ணுங்கோள். அவன் முனிவிலே அகப்பட்டனால் இனி உங்கள் முனிவுக்கு மீடு வேணும். ஹிதமுமாய் பிரியமுமான முனிவிலே அகப்பட்டனால் அகிதமுமாய் அப்பிரியமுமான உங்கள் முனிவுக்கு மீடு வேணும். என் நினைவுதன்னை புத்தி பண்ணுங்கள். பேசாமல் உங்களையே பார்த்து நீங்கள் நினச்சே நினச்சது பாருங்க என்னுடைய என் நினைவுன்னு என்ன என் மனதில் உள்ள எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க இல்லை ஒரு காலத்து செய்யும்பொழுதும் இல்லை அசலாக என்னன்னு இருப்பான்
இனி உங்கள் முனிவுக்கு வீடு வேணும் அகப்பட்டது மீள்வது இல்லையா இன்னத்துக்கு அகப்பட்டால் இன்னத்துக்கு மீள்வருன்னு ஒண்ணு உண்டு அகப்பட காரணமா இருந்தும் அதுல இருந்து மீள காரணமா இருக்கிறது சதிருஷமா இருக்கும் போய் அகப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த கனத்த காரணம் தான் அதுல இருந்து மீட்க முடியும் அகப்படுவதற்கு ஹேதுவும் அதிலிருந்து மீள்வதற்கு ஹேதுவும் சமமாக இருக்கும் சதிருஷமாக இருக்கும் இல்லையா நான் அகப்பட்டது அவன் முனிவு நீங்கள் மீட்க பார்க்கறது உங்கள் முனிவு கொண்டு இல்லையா முனிவு அப்படின்னாக்க என்னதுன்னா இல்லையா அவன் செய்ததான பிரதிகூல காரணம் இல்லையா அவன் முனிவுக்கு அகப்பட்டேன் இல்லையா இனி உங்கள் முனிவுக்கு மீன் வேணும் அவனுடைய முனிவு எப்படிப்பட்டது அப்படின்னு ஏன் அவன் முனிவுக்கு உங்கள் முனிவு சதிருஷம் இல்லை அவன் முனிவானது ஏன் எப்படிப்பட்டது ஹிதமுமாய் பிரியமுமான வளவிலே அவனுடைய முனிவு அதிலே அகப்பட்டனான் முனிவுன்னு என்ன அர்த்தம் மனதுக்குள்ள வஞ்சகமாக என்ன பிரிக்கணும்னு எண்ணம் உள்ளவனாக இருந்தாலும் அதை இதமும் பிரியமும் கூட்டி செய்தான் நீங்கள் எனக்கு ஹிதம் பண்ண வேணும்னு நினைக்கிறீங்களே வெளிய அது அகிதமும் அப்பிரியமாக இருக்க முடியாது உங்கள் முடிவு அவன் என்ன முனிந்தது உண்டு இல்லையா நான் அவன் முனிவிலே அகப்பட்டேன் அவன் முனிவில் நான் அகப்பட்டது காரணம் தெரியுமா அவன் முனிகிற முனிவும் கூட ஹிதமும் பிரியமுமாய் அதாவது சப்தத்துக்கு வஞ்சகம்னு சொல்ல முடியாத அர்த்தம் இல்லை இல்லையா சப்தத்துக்கு கோபம்னு தான் இருக்கும் அதாவது கீழே அவன் சகடம் உதைத்ததுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த முனிவு இருக்கு அந்த முனிவுக்கு நான் அகப்பட்டேன் அந்த முனிவு இப்படி நான் என்னை அகப்படுத்தின அவன் முனிவு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் அது பிரியமும் ஹிதமுமான முனிவாக இருந்தது இப்போ நீங்கள் அவனிடத்திலிருந்து என்னை மீட்பதற்காக முனிகிறீர்களே இந்த முனிவானது அகிதமும் அப்பிரியமாக இப்போ ஹிதம்னா என்ன ஹிதம்னா பகவானோடு எது நம்ம ஒன்று சேர்க்கிறதோ அது ஹிதம் தத்துவ ஹித புருஷார்த்தம்னு சொல்லணும் எதேவத்துவம் மனுஷாய் ஹிததமம் அன்யசே தமேவமே பரம் கிருணீஸ்வரன்னு பிரதத்தன் வைக்கிறாங்க ஹிதம்னா என்ன எது பகவானோடு ஒன்று சேர்க்கிறதோ அது ஹிதம் இல்லையா பிராப்தி விரோதிகளை போக்கி ஒன்று சேர்ப்பது எதுவோ அதான் ஹிதம் தத்துவ ஹித புருஷார்த்தம் சொல்றோம் ஹிதம்ங்கிறது என்ன சாதனம் சாதனம்னா என்ன இல்லையா பிராப்திக்கான விரோதிகளை போக்கி இல்லையா பகவானோடு நம்ம ஒன்று சேர்க்கிறதுக்கு ஏதாவது இப்ப அவனுடைய முனிவு என்ன பண்ணிட்டு ஹிதம் அவனோட என்ன சேர்க்கை கேட்குவார்
அது எப்படி இருந்தது? பிரியம். பிரியம்னு அர்த்தம் சில சமயம் ஹிதமா இருக்குது, பிரியமா இருக்காது. இல்லையா? பிரதிபந்தகத்தை போக்கி இல்லையா நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆனால் இல்லையா அவ்வளவு மனதுக்கு போக்கியமாகிறார், பிரியமாகிறாரு. அது எப்படி இருந்தது? அவனுடைய முனிவு ஹிதமாகவும் பிரியமாக இருந்த அவனுடைய முடிவுக்கு அகப்பட்டது. இனி நீங்கள் தான் முனிகிறீர்கள். இந்த முனிவானது அகிதம், ஹித பின்னம் இல்லையா, அவனிடத்திலிருந்து என்னை பிரிப்பதற்கான அகிதமாக இருந்தது. சரி, அகிதமாக இருந்தாலும் போக்கியமாக இருக்கும் சொன்னான். அப்பியமாக நான் அகப்பட்ட முனிவுக்கு நீங்க வீட்டு பார்க்கிற முனிவு சதிசமாக இருக்கீங்க. லோகத்தில் ஒன்றுக்கு அகப்பட்டவர்கள் அதுக்கு சதிசமான வேறொன்றுக்கெல்லாம் மீடுவர்கள் இல்லையா? நான் அகப்பட்டது ஹிதமும் பிரியமான அவனுடைய முனிவுக்கு, நீங்கள் என்னை மீட்டு பார்க்கறது அகிதமும் அப்பிரியமான உங்களுடைய முனிவுக்கு. அவனுடைய முனிவு போறதுக்கு உங்களுடைய முனிவு இருக்கு. அவன் முனிவிலே அகப்பட்டனா, இனி உங்கள் முனிவுக்கு மீடு வேணும். ஹிதமுமாய் பிரியமுமான முனிவிலே அகப்பட்டனால் அகிதமுமாய் அப்பிரியமான உங்கள் முனிவுக்கு மீடு வேணும் இல்லையா? முனிந்து சகட முதைப்பு முறைவரவு தாழ்ந்தது என்று இல்லையா சீலி நீட்டின திருவடிகளுக்கு இலக்காய் பொடிபட்டதாயிட்டு சகடம் இல்லையா? தன்யார்த்தி பிரபுரோதக. தன்யார்த்தின்னு அர்த்தம் தாயாருடைய முறைப்பாலை வேண்டியவன் பிரபுரோதக பெருங்குரல் எடுத்து அழுதான். இதான் முனிவு. இந்த முனிவு தான் சகடத்தினுடைய தும்சத்துக்கு ஏற்பு. மாயப்பேய் முலையுண்டு முலையை நினைத்து சீறினான் என்று முறை கொடுக்க தாய் படிப்பு கொண்டு வந்த வஞ்சகையான பேச்சியை முடித்தான். முலையை நினைத்து சீறினான் என்று முறை கொடுக்க வந்த தாய் படிப்பு கொண்டு வந்த வஞ்சகையான பேச்சியை முடித்து மறுதிழைப்போ முறையுண்டால் தவிடுமத்தனையிலே புறமும் நின்று வந்து நடிகை என்றே நின்ற விடத்தே நின்று தப்பாமே கொல்ல நினைத்த யவளார்ஜுனங்களை பொடிபொழுது கனிந்த இத்தியாதி அசுராவேசத்தாலே இல்லையா ஒன்று கனிந்த விளவாய் ஒன்று கன்றாய் நின்றது. அதிலே ஒன்றையிட்டு ஒன்றை எரிந்து இரண்டையும் முடித்த இதில் பட்டான். இது மட்டும் தான் புரியல. என்ன கவசத்தில் போட்டிருக்காரு முலையை நினைத்து சீரினான் அது என்னது? இது மாயப்பேங்காலே அவர் கண்ணனை முடிப்பதற்காக கம்சனும் அழைக்கப்பட்டு வந்தார். அது என்ன அவனை என்ன எப்படி முடிக்கலாம் வந்தான்? அவனுக்கு முறை கொடுத்து முடிக்கலாம் வந்தாங்க. ஏன் முறை கொடுத்து முடிக்கலாம்னு தோணுது? ஏன் வேற காரணம் தோணலன்னா அன்றைக்கு முறை வரவுக்கு சீரினான். இந்த பூதனையானவள் இவனை முடிப்பதற்கு எவ்வளவோ உபாயங்கள் இருக்கு. இவனை முறை கொடுத்து முடிக்கலாம் அன்றைக்கு ஒரு நாள் தாயார் முனைவிருது தாழ்ந்து சீரியவன். ஆனால் இவனுக்கு பிடித்த வசதி தான், அதனால இட்ட பொழுது இவனை வாங்கிட்டு போக வந்தான். ஒருத்தனை கொஞ்சம் இதுவா வழிபடுத்துறதுக்கு ஒருத்தனை வீழ்காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அவனுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தா இவனுடைய வீக்னஸ் என்னன்னு அவன் பார்த்தா முறைவரவு தாழ்ந்ததுன்னு அழுதவன் இவன். ஆனால் இவர் முறை கொடுத்து முடிப்போம். இந்த பாசுரம் தான் முதல்ல சுவாமி ஏன்
பூதனை வந்து விஷப்பால் கொடுத்தது பத்து நாள் கடந்த இரண்டாம் நாள் சகடாசுரன் வந்தது நாள்களோ நாளைந்து திங்கள் நிலவிலே நாளை வந்து சகடத்தை சாதிக்கும் பூதலா சகட யமனார் யமனா இருக்குன்னு தான் பாஷிகாரும் கீதா பாட்டு சாதிக்கிறார் அதனால இந்த பாசத்துக்கு இதுதான் முன்னதுக்கா இருக்குது சங்கத்தை சாதிக்கிற இந்த முனிவ கடைசி வந்து விபரீதம் தன்யாதி புரோகிதன் முலை நெருந்து சீரினான் என்று இங்கே எழுந்திருந்தது இதில் ஹேதம் பாஷ்யத்ததிகரி பார்க்கலாம் நிதி சப்தத்துக்கு ஹேது அர்த்தம் இல்லையா முலையை நிறுத்தி சீரினான் என்கிற அதுவே ஹேதுவாக முலை கொடுத்த தாய்மொழிக்கு கொண்டு வந்த வஞ்சகையான பேச்சியை முடித்து இல்லையா மருதிடை போல் முலையுண்டா தமிழ் மந்தனையிலே இல்லையா புறம்பு நின்றும் நலிகை என்றீங்க இல்லையா அதாவது இன்னொரு இடத்துல இருந்து வந்து நலிகை என்றீங்க நின்ற இடத்துல நின்று தப்பாமே கொல்ல நினைத்த கமலார்ஜுனங்களை பொடிப்படுத்தி கனிந்த இத்தியாதி அசுராவேசத்தாலே ஒன்று கனிந்த விளவாய் இல்லையா ஒன்று கன்றாய் நின்றது அதிலே ஒன்றை இட்டு ஒன்றை எரிந்து இரண்டையும் முடித்த கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் அடியும் அவற்றையும் அடித்தான் அழியாததையும் அடித்தான் இல்லையா வன்மையாலே அடித்தான் அவற்றை மென்மையாலே அழித்தான் இவளை இப்போ இல்லையா சகடம் பூதனா இல்லையா அந்த மருத மரங்கள் இல்லையா அந்த விழவும் கன்றும் இவைகளையெல்லாம் அழித்தான் அழியும் அவற்றையெல்லாம் அழித்தான் இல்லையா என் பெண்மையை அழித்தான் அது அழியுமற்றவை அழியும் அவற்றை அழித்ததோடு இல்லாமல் அழியாத மட்டுமே அழித்தான் பெண்மை அழியாத வசூனா நிருபாதிக ஸ்ரீ அழியும் அவற்றை அழித்தான் அழியாததையும் அழித்தான் இல்லையா அவைகளை வன்மையால் அழித்தான் இவளை இல்லையா தன்னுடைய மென்மையாலே அழி மேன்மையால் அழித்தான் மென்மையால் வன்மைக்கு எதிர்ப்பதும் மென்மை தான் மேன்மையாலே அழித்தான் அர்த்தமே இல்லை அப்ப அவற்றை எளிமையால் அழித்தான் இவளை மேன்மையால் அழித்தான் அவற்றை வன்மையால் அழித்தான் இவளை மென்மையால் அழித்தான் பாடாந்திர எடுக்கல மென்மை தான் எடுத்திருக்க மென்மை என்று மார்த்தவமாய் அவற்றை வன்மையினால் அழித்தான் இவரை மென்மையால் அழித்தான் அவற்றின் கையிலே தான் அகப்படாதே தப்பி தன்னை தந்த உபகாரத்துக்கு எழுதி கொடுக்கிறாள் தான் இதுல அவைகளை அவன் மாய்த்தது இவ இவளுக்கு எப்படி உபகாரம் மாய்த்து தனக்கு வந்த ஆபத்துகளை அவன் போக்கினான் அந்த சகடம் பூத்தனா
अमला कपित वत्सा अवन आपत् अवनिक अवलिए आपत् तन आपत् इवे उपकार अगपे तान अगपड़ा तपि இவளுக்கு தன்னை தந்த உபகாரத்துக்கு தன்னை எழுதி கொடுக்கிறார்கள் அந்த அந்த ஆபத்துகளுக்கு தப்பாம அவன் போய் இருந்தானாங்க இவளுக்கு தன்னை கொடுத்துக்க முடியாது இல்லையா அதனால இல்லையா ஆவே அன்றைக்கு அவன் அவைகளை தப்பினது இவளுக்கு உபகாரமானது அப்படினு கேட்டா அவைகளை தப்பி தன்னை இவளுக்கு தந்த உபகாரத்து இல்லையா சேஷியான தன்னை உண்டாக்கி என்னை சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே நிறுத்தினான் அதான் உபகாரம் இல்லையா சேஷியான வஸ்து பேருந்துன்னா இவளுக்கு சேஷத்துவத்தில் நிலை இருக்காது அதனால சேஷியாக தன்னை காத்து சேஷத்துவத்தின் எல்லையை இவள் நிறுத்தின உபகாரம் பகுரிமே வெதிதானி ஜென்மானி என்கிற அவதாரங்களோ பாதி இல்லையா பரப்பு போருங்கானும் இவ் அவதாரத்தில் இவளை பேர் ஹெல்ப் பண்ணின பிரவர்த்திகளும் அவனு கணக்கேமை அசங்கியமான அவதாரங்களில் எவ்வளவு காரியம் செய்யணுமோ அவர்கள் அத்தனையும் ஒரே அவதாரத்தை இவளுக்காக செய்து கொடுத்தார் ஏ பகுரிமே வெதிதானி ஜென்மானி என்கிற அவதாரங்களோ என்கிற அவதாரங்களோ பாதின்னு அர்த்தம் என்கிற அசங்கியமான அவதாரங்களோ பாதி அவைகளுடைய பரப்பு போடுங்க அவருடைய பரப்புன்னா அவைகளுடைய விஸ்தீர்ணம் காணும் இவ்வவதாரத்தில் இவ்வளவு பேர் ஹெல்க்கி பண்ண பிரவர்த்திகளும் அவனுக்கு இந்த கிருஷ்ணாவதாரம் ஒரு அவதாரத்தை பண்ணி இந்த கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாக இவ்வளவு பெறுவதற்கு அவன் செய்த காரியங்களை என்று கணக்கு பார்த்தால் பகூரிமே வெதிதானி என்கிற அசங்கியமானதுடைய அவதாரங்களுடையதான பரப்பு இந்த ஒரு அவதாரத்துக்கு போடுங்க பகுரிமே வெதிதானி என்கிற அவதாரங்களோ பாதி பரப்பு போருங்கானும் இவ் அவதாரத்தில் இவளை பெருகிக்கு பண்ணின பிரவர்த்திகளும் அவனுக்கு இல்லையா அவ்வளவு பரப்பு போருங்கான் ஆசித வாத்சல்ய காரியமான முனிவீரே இவ்வளவு இருக்கிறார் கேட்டா அவனுடைய முனிவுக்கு அகப்பட்டேனாக்க என்ன முனிவு அது ஆசித வாத்சல்யார்த்தமான முனிவு அந்த சக்கரத்து மேலையும் அந்த வஞ்சக மாய பேய் மேலையும் அந்த மருது மரங்கள் மேலையும் இந்த கபித்த வச்ச அசுரர்கள் மேலையும் அவன் கொண்ட முனிவு இருக்கே அது ஆசித வாத்சல்யார்த்தமான முனிவு சீதமும் பிரியமுமான முனிவு அப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கு அந்த அந்த முனிவுக்கு என் பெரும் பெண்மையின் பெண்மை தோட்டம் அதோஸ்மி லோகே வேதேஜ பரித புருஷோத்தமா என்றும் இல்லையா ஜானாதி புருஷோத்தமம் என்னும் சொல்கிற தன்னுடைய புன்ஸ்தோத்தை காட்டி காணும் இவளுடைய ஸ்திரீத்வத்தை அபகரித்தது Thank you.
வாய் ரொம்ப உலர்ந்து நாளைக்கு நாள் மணிக்கு